வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. போன வாரத்துலேருந்து தீபாவளிக்காக நிறைய ஸ்வீட்ஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இன்றைக்கும் தீபாவளிக்காக ஒரு சுலபமான ஒரு ஸ்வீட்ஸ் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரவா லட்டு எப்படி நம்ம செய்கிறதா இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ரவா லட்டை நம்ம 5 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுலபமாக எப்படி செய்யறதோ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ ரொம்ப சுலபமாக ரவா லட்டு நம்ம எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/4 கப் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு 10-15 திராட்சை போட்டுக்கோங்க. திராட்சை கொஞ்சம் பொரிஞ்சதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து 1/4 கப் போட்டிருக்கேன். இது கூட ஒரு 7-8 லவங்கம் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 கப் ரவையை வந்து நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 1/4 கப் காஞ்ச தேங்காய் தூள் போட்டுக்கலாம். இதை ஒரு 1/2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. நல்லா அந்த வாசனை வரும், வறுத்த வாசனை. அந்த டைம் வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ ரவை தேங்காய் எல்லாம் நல்லா வறுத்துடுச்சு. இது கூட வந்து 1 கப் சர்க்கரை வந்து போட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இதையும் லோ ஹீட்டில் வச்சு நம்ம நல்லா கலக்கிக்கணும். சக்கரை போட்டு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிடும். லோ ஹீட்டில் வச்சு நம்ம இதை ஃபுல்லாக கிண்டிக்கணும். அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும். இது கூட சூடான பாலை வந்து 1/4 கப் அதில் ஊற்றிக்கலாம். பாலை ஊற்றிட்டு 1/2 நிமிஷம் நம்ம கிண்டினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் ஆறுன அப்புறம் நம்ம உண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ 1/5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. இது வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும், அப்போ தான் உண்டை பிடிக்க முடியும். நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம வந்து உண்டை பிடிச்சிக்கலாம். இது வந்து சூடான பாலை தான் நம்ம ஊற்றணும். இங்கே கொஞ்சமாக ஒரு பக்கமாக எடுத்து பால் ஊற்றி கொஞ்சம் கலக்கிக்கோங்க. நல்லா அமுக்கி பிடிச்சிக்கோங்க உண்டை. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் உண்டை பண்ணிக்கோங்க. பாருங்க உண்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இதோ நம்ம சுலபமாக பண்ண லவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு பிச்சு காட்டினேன், எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க. நல்லா சாஃப்டாக இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரவா லட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நிறைய முந்திரி பருப்பு நம்ம வறுத்து போட்டதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்குது முந்திரி பருப்பும் அந்த ரவா லட்டும். அந்த தேங்காய் வாசனைலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி தீபாவளிக்கு ரொம்ப சுலபமாக செஞ்ச ரவா லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.